ரேணுகா திருக்கல்யாணத்தை பார்க்க இருக்கின்றோம். காசிக்கு போகக்கூடிய அன்பர்கள் அடியார்கள் அத்தனை பேருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். நாம் குளிப்பதற்கு முன்னதாக ஒரு 11 ரூபாய் கையில் எடுத்து வைத்து கொண்டு 21 தலைமுறை, தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, 21 தலைமுறை செய்த பாவம் முழுவதும் கங்காதேவி உன் மடியாக இருக்கக்கூடிய இந்த மடியில் நாங்கள் குளிக்கின்றோம், நீராடுகின்றோம். இன்றோடு எங்கள் பின்னாடி வர இருக்கக்கூடிய தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, 21 தலைமுறைக்கு இந்த பாவம் போய் சேராமல் இருக்க வேண்டும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் விலக வேண்டும். இன்றோடு அது அனைத்தும் தொலைந்து விட்டது என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய மடியில் நாங்கள் நீராடுகின்றோம் என்று கங்காதேவியையும் காசி விஸ்வநாதரையும் காசி விசாலாட்சியையும் அன்னபூரணையும் வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு அதற்கு பிறகுதான் நீராட வேண்டுமாம். அப்படிப்பட்ட ஒரு கங்காதேவியைத்தான் அந்த இடத்தில்தான் ஒரு பக்கம் பிணம், ஒரு பக்கம் மலஜலம். இப்படி அனைத்தும் இருக்கக்கூடிய அந்த காசிமா நகரம், சரி, காசி விசாலாட்சிக்கும் காசி விஸ்வநாதருக்கும் என்னதான் வேலை? என்ன, பிணம் ஒரு பக்கம் எரிக்கின்றார்கள், ஒரு பக்கம் ஆற்றில் விடுகின்றார்கள், ஒரு பக்கம் பிணம் மிதந்து கொண்டிருக்கின்றது, ஒரு பக்கம் மலஜலம் இருக்கின்றது. இந்த காசியில் விசாலாட்சியும் காசி விஸ்வநாதருக்கும் என்னதான் வேலை? ஏன் அந்த தலத்தில் இறந்தால் முக்தி என்று சொல்லுகிறார்கள்? அங்கே இதுதான் விசேஷமாம். அந்த இறந்தவர்கள் பிணத்தை தூக்கி கங்கையில் வீசுகிறார்கள் அல்லவா, அப்படி வீசுகின்ற பொழுது காசி விசாலாட்சியாக இருக்கக்கூடிய அந்த அம்மையார் பட்டுப்புடவையை உடுத்தி கொண்டு அந்த பிணத்தை தூக்கி தன் மடியில் போட்டு தாலாட்டு பாடுவாளாம். மகனே மகளே, இந்த இறுதி என்று சொல்லக்கூடிய, அதாவது காசியம் பதியில் வந்து என்னுடைய திருமடியில் படுத்து நீ உறங்கு, இந்த உறக்கம் நிரந்தரமான உறக்கம், இந்த தாயினுடைய மடி உனக்கு நிரந்தர திருமடி, அதனால் இனி உனக்கு பிறவி இருக்காது மகனே என்று சொல்லுவாளாம் அம்பாள். அது மட்டும் இல்லையா, பிறவி புழுக்கத்தை போக்க தன் பட்டுப்புடவை உடுத்தியிருக்கக்கூடிய பட்டுப்புடவையினால் அந்த அம்மையார் விசிறுவாளாம் விசிறியாக, பிறவி புழுக்கம் போய்கிவிடுகிறது. சரி, காசி விஸ்வநாதருக்கு என்ன வேலையாக இருக்கக்கூடும்? காசி விஸ்வநாதராக இருக்கக்கூடியவர் ஒரு காதில், அதாவது வலது காது என்று சொல்லக்கூடியதில் ஓம் என்கின்ற பிரணவத்தினுடைய மந்திரத்தையும், இடது காது என்று சொல்லக்கூடியதில் அவர் ராமநாமத்தையும் சொல்லுகிறார். இது என்ன விசேஷம்? அவருடைய நாமம் சிவநாமம், அந்த நாமத்தை சொல்லலாம் அல்லவா. இப்போ காசி விஸ்வநாதர் எதற்கு இறந்த மனிதர்களுடைய அந்த காதில் ஏன் ராமநாமத்தை சொல்லுகிறார்? ரொம்ப விசேஷங்க. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் இரண்டு எழுத்தினால். அப்படிப்பட்ட ராமநாமத்தை ஏன் சிவபெருமானாக இருக்கக்கூடிய பெருமான் சிவான்னு சொல்லியிருக்கலாம், முருகான்னு சொல்லியிருக்கலாம், விநாயகான்னு சொல்லியிருக்கலாம், அம்பாளுடைய திருப்பெயரை சொல்லியிருக்கலாம், எல்லோருமே தன் பெயரை சொல்லத்தான் ஆசைப்படுவார்கள். ஆனால் சிவபெருமான் மட்டும் ஏனோ தெரியவில்லை ராமநாமத்தை சொல்லுகின்றார். எல்லோருக்குமே இப்படிப்பட்ட ஒரு கேள்வி மனதில் எழும். ஆனால் எதற்காக தெரியுமா? சிவபெருமானாக இருக்கக்கூடியவர் இறந்தவர்கள் காதில் அந்த ராமநாமத்தை சொல்லுகிறார். அடுத்த ஒரு பிறவி இருக்குமானால் காசியில இறந்தால் முக்தி. சரி, ஏன் சிவபெருமான் இப்பொழுது அடுத்த ஒரு பிறவியை பேசுகிறார்? ஏன்னா நம் ஆசைக்கு ஒரு பிறவியை இறைவன் தருவாராம். அது மட்டும் இல்லைங்க, அப்படி இறக்கும் தருவாயில் ஏதாவது ஆசை இருந்தாலும் சரி, இல்லை ஒருவேளை அப்பம்மா செய்த பாவம், தாத்தா பாட்டி செய்த பாவம், நாம் இந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ இந்த பாவத்தை அனைத்தையும் நமக்கு கூட்டி பெருக்கி பார்க்கிற பொழுது அடுத்து ஒரு பிறவி இருக்குமே, ஆனால் அந்த பிறவியிலாவது நீ வாழ்ந்தால் ராமனாக வாழ். ஏன்னா 11,000 ஆண்டு காலம், அதாவது ராமபெருமானுடைய ஆண்டு காலம் 11,000 ஆண்டு காலம், 11, அதாவது வருடம், 11 மாதம், 11 நாள், 11 செகண்ட், அது மாதிரி வாழ்ந்தாராம். எல்லாமே பார்த்தீங்கன்னா 1, 1, 1, 1 தான் வருமா. அதனால் 11,000 ஆண்டு காலம் வாழ்ந்த ராமபெருமான் ஒரே ஒரு நிமிடம் கூட நான் கடவுள் என்று மனதில் ஒரு செகண்ட் கூட நினைக்கவே இல்லையா.
மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து மனிதனாகவே கடைசியாக வைகுண்டத்தை அடைந்தாராம் ராமபெருமான். ஒரு சொல் ஒரு வில், அதாவது அவர் சொன்ன சொல் ஒரே ஒரு சொல்லுதானாம். அதே மாதிரி ஒரே ஒரு வில்தான் ஒரே ஒரு மனைவியோடு வாழ்ந்து விட்டு சென்றார். அவருடைய தந்தைக்கு 60,000 மனைவிமார்கள் என்று புராணம் சொல்லப்படுகிறது, தசரத சக்கரவர்த்திக்கு. அதனால் அப்படியெல்லாம் வாழாமல், தன் தந்தை வாழ்ந்த வாழ்க்கையும் வாழாமல், மனிதன் பிறந்தால் எப்படி பிறக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒவ்வொரு செகண்டும் வாழ்ந்து காட்டிய பெருமான் தானாம் ராமபெருமான். அதனால் அரிது அரிது மானிடராய் பிறத்தலரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்திருக்கக்கூடிய மனிதா, நீயும் அடுத்த ஒரு ஜென்மத்தில் பிறப்பா ஏ ஆனால் ஒருவேளை இந்த ராமபெருமானாக வாழ்ந்து காட்டு என்பதை உணர்த்தும் பொருட்டுதான் காசி விஸ்வநாதர் இடது காதில் ராமநாமத்தை சொல்லுகிறாராம். அப்படி ராமநாமமாக இருக்கக்கூடியதை சொல்லுகிறார். இதுதான் காசியினுடைய ரகசியம் என்று சொல்லுவார்கள். நாளை ரேணுகா திருக்கல்யாணத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்க இருக்கின்றோம்.